இருக்கீங்களா இன்னைக்கு நான் வெளிய பார்த்த பலவிதமான நாய்களை பத்தி தான் இங்க பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இங்க பார்க்கறோம் இல்லையா இவங்க யாருன்னு தெரிஞ்சதா பொமரேனியன் நாய்க்குட்டி இவங்க நம்ம படத்துல எல்லாம் பார்த்திருப்போம் ரொம்ப பொசு பொசுன்னு சாஃப்ட்டா இருப்பாங்க நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அது வாயையும் முகத்தையும் பாருங்க எவ்வளவு டெரரா மாத்துதுன்னு பக்கத்துல போய் வீடியோ எடுத்தா போனையே முழுங்குற மாதிரி பாக்குதுங்க எனக்கு கொஞ்சம் நர்வஸே ஆயிடுச்சு சரி இருந்தாலும் வீடியோ எடுத்தே அவன் நின்றுட்டே இருந்தேன் மரியாதையா போறியா இல்ல கடிக்கிட்டான்னு கேக்குது இல்ல இல்ல நான் போயிடுறேன்ப்பா பாய் நெக்ஸ்ட் அடுத்த நாய்க்குட்டி பாத்தீங்கன்னா இது நம்மளோட நாட்டு நாய் தான் இவன் என்ன பண்ணாருன்னா நாங்க உள்ள போகும்போதே என்னை உள்ள வர்றதுக்கே விடாம பயங்கரமா குறைச்சாரு அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்த உடனே இவரும் ஃபோனை கடிக்கிட்டு போல இருக்கு ஃபோன் எடுத்தோன்னா பம்பிட்டு படுத்துட்டாரு இங்க பாருங்க வாழாட்டுறாரு பாருங்க சரி சரிடா தம்பி உன்னையும் நான் நல்ல விதமா அவர் வீடியோல போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அடுத்த நாய்க்குட்டி பாக்குறதுக்கு வந்துட்டேங்க இவர் யாருன்னு தெரியுதுங்களா நான் நிறைய நாள் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி நாய்க்குட்டிய ஆனா இது பேர் என்னன்னு தெரியல சர்ச் பண்ணி பார்த்தேன் இந்த நாய்க்குட்டி பேரு டச் அண்ட் நாய்க்குட்டி இதுக்கு கால் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா இருக்கும் ஸ்கின் ஷைனிங்கா இருக்கும் ஆள் ட்ரெயின் மாதிரி எவ்வளவு நீளமா இருக்கான் பாருங்க விடாம குறைச்சிட்டே இருக்கும் மேக்ஸிமம் இது இந்த மாதிரி பிளாக் வித் இந்த ப்ரௌன் காம்பினேஷன்ல தான் இருக்கு இந்த நாய் பேர் என்ன சொன்னீங்க டச் அண்ட் நெக்ஸ்ட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டான போர்ஷனுங்க இது என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன் அங்க போனா அவ வந்ததை பார்த்த உடனே மேல அவளோட மூணு நாய்க்குட்டியில அவளை வரவேற்கிறதுக்கு ஓடி வந்துருச்சு பாருங்க ஒருத்தன் திரும்பி வர்றான் எதுக்கு வர்றான் தெரியுமா இவங்கெல்லாம் யாரு கூட வந்திருக்காங்கன்னு செக் பண்றான் சரி இறங்க இறங்க நான் கீழே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்டுங்க டக்குன்னு கீழே வந்துட்டானு எல்லாரும் ஐயோ அம்மாடியோ நீ முதல் உன் நாய்க்குட்டி எல்லாத்தையும் பிடிச்சி கட்டு அப்புறமா நாங்க உள்ள வர்றோம் அப்படின்ட்டு சரிங்க சரி ஃபஸ்ட் நான் பிடிச்சி கட்டிடுறேன்னு சொல்லிட்டு அங்கே பாருங்க அதை செயின் போட்டு கட்டினா கூட அது ரொம்ப பாசமாக கொஞ்சிட்டு இருக்குது அவன் ஒயிட் காரர் ஒருத்தர் இவர் பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்று இன்னொன்று வந்து க்ரீம் கலர் மாதிரி ஒன்று அது அந்த நாய்க்குட்டி நல்லா புஷ்டியாக இருந்ததுங்க சரிங்க காட்டுவாங்க பாருங்க அந்த நாய்க்குட்டி ஆ இவர் தான் அந்த நாய்க்குட்டி நம்மளை பார்த்தா சீர்றாங்க அதனால நாங்கள் அதிகமாக பக்கத்துலேயே போகல இந்த பிளாக் அண்ட் ஒயிட் நாய் வந்து மூணு குட்டி போட்டிருக்கு மூணுமே பிளாக் அண்ட் ஒயிட் தான் பார்க்கலான்னு போகும்போது எனக்கு கடிக்க வருதுன்னு நினச்சிட்டேங்க அப்புறம் பார்த்தா என் மேலே ரொம்ப தொத்துச்சு பார்த்தீங்களா இந்த ஒரு நாய்க்குட்டியே இன்னும் அது கண்ணு கூட முழிக்கலிங்க ஐ திங்க் போட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுதான் அவங்களோட அம்மா இந்த மூணு நாய்க்குட்டியோட அம்மா இருங்க எங்காச்சும் குட்டியை கீழே தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு காவலுக்கு உட்காந்துட்டே இருக்குது ஆனால் நம்ம அந்த குட்டியை கையிலலாம் எடுத்தாலும் அது ஒன்றும் சொல்லலைங்க அதுக்கு அம்மனு சாஃப்டாக தான்ச்சு இவர் கை கொடுப்பாரான்னு பார்த்தேன் ஷேக் ஹேண்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வேறுங்க வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்களா கட்டல் கடையில் போயிட்டான் அங்கே ஒருத்தன் கட்டல் கடையில் போயிட்டான் இன்னொருத்தன் உள்ளேருந்து வர்றான் இவர் இதுவும் போகுது இது ஏன் உள்ளே போகுதுன்னா உள்ள ஒரு குட்டி நாய்க்குட்டி இருக்குது யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களே என்னவாங்க பார்த்தீங்களா குட்டி நாய்க்குட்டி இருக்குது கையில் வச்சுட்டு இருக்காங்க அதை பக்கத்தில் இவர் போயிருக்காரு ஒன்றுமே சொல்லலை பத்திரமா கம்மனு பக்கத்தில் உட்காந்துச்சு ஏன்னா இவர் வெளியே போகிறாரு இவர் கட்டி போட்டங்காட்டி அமைதியாக வெளியே உட்காந்துட்டு இருக்காரு இல்லைன்னா இவரும் உள்ளே வந்திருப்பாரு பாருங்க பின்னாடியே ஓடி வருது இது பாருங்க ஒன்றுமே தெரியாத பிள்ளை மாதிரி எப்போ பின்னாடி வந்து கட்டளை கீழே படுத்தாருன்னு தெரியலைங்க நான் அவனுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தேன் நாங்கள் ஜாலியாக ஒரு காஃபி குடிச்சிட்டு போயிடலான்ட்டு வந்தோம் காஃபி குடிக்கிறதுக்கு ரவுண்டாக கீழே உட்காந்தோம் இவங்க ரெண்டு பேரும் வந்து உட்காந்துட்டாங்க இவ இவ கூட தைரியமாக வந்து முன்னாடி உட்காந்துட்டுருக்கா அவள் பின்ன இங்கே பாருங்கள் கண்ணே முழிக்காத குட்டி பப்பி இவர் இன்னும் கட்டில் கடையிலே தான் உட்காந்து பார்த்துட்ருக்குறாரு வந்துட்டாருங்க வெளியே அவர் வழியாக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த மூணு நாய்க்குட்டிகளையும் பார்த்தது ஆரம்பத்தில் பயமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் அது ஃப்ரெண்ட்லியாக பழகிறக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்க அதோட அம்மா அந்த குட்டியை எவ்வளோ அழகாக நக்கி கொடுக்குது பாருங்க ஆனால் எதுவும் கடிக்கவெல்லாம் எதுவும் இல்லை போகும்போது என் குட்டி எங்கிட்டே பிடிச்சிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பக்கத்துலேயே உட்காந்துருச்சுது அடுத்தது இவர் இவர் பாருங்க எவ்வளோ ஜெய்ஜாண்டிக்காக இருக்காருன்னு இவங்க வீட்டில் ரெண்டு பசங்க இருக்காங்க 12th ஒருத்தர் 9th ஒருத்தர் அந்த பசங்களை நம்ம கை நீட்டி பேசக்கூடாது பேசினோம்னா கையோட கவ்விடுவார் இவர் நெக்ஸ்ட் இவரு இந்த இவரு பொசு பொசு தான் இருக்காரு இவர் பேர் என்னன்னு தெரியலீங்க ஆனா இவர் என்ன பண்ணுவாராமா இவர் வீட்டுக்கு மனுஷங்க மட்டும் இல்ல வேற எந்த பூனை எலி பூச்சி காக்கா குருவி எதுவும் வரக்கூடாது எது வந்தாலும் சும்மா அந்த மாதிரி கத்திட்டே இருக்குமா அவங்க வீட்டு கிட்ட இந்த நாய் எப்ப போனாலும் அந்த நாய் சத்தம் கேட்டுட்டே இருக்குமா நைட்டு சும்மா தான் விடாது நெக்ஸ்ட் இவரெல்லாம் நம்ம பக்கத்து
கூத்து தெரு செல்லக்குட்டிங்க நாம எப்போ வெளிய போனாலும் அந்த பட்டாளமே நம்ம முன்னாடி வந்துரும் வந்துச்சுன்னா ஏதோ வீட்டில் சாப்பாடு இருந்தால் போடுவோம் இல்லை பிஸ்கெட் ஏதாவது இருந்தால் போடுவோம் ஆக்சுவலாக நாலு பெரிய நாய் வரும் இன்னைக்கு ரெண்டு பெரிய நாய் தான் வந்திருக்கு அஞ்சு குட்டி நாய் குட்டி இருக்கு இங்கே நாலு தான் இருக்குது இன்னொன்று அந்த சைடு நின்று எட்டி எட்டி பார்த்துட்டே இருந்துச்சு அது வரவே இல்லை இந்த குட்டி நாய்கள்லாம் ஆரம்பத்தில் கிட்ட வரைக்கே பயந்துச்சு சாப்பாடு போட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆன உடனே அந்த ஒரு குட்டி நாய் மட்டும் கை கொடுக்கறக்கே பார்த்துச்சு இந்த குட்டி பையனுக்கு அழகாக ஷேக்கன் கொடுக்கறக்கு வருது துள்ளி துள்ளி விளையாடுது பாசமாக நல்லா விளையாடுச்சு பாருங்கள் பார்க்குறேன் பாருங்கள் ஆனால் அந்த வயிற்று கொஞ்சம் எலும்பும் தோளுமாக இருக்கான் பாருங்க இது கூட சேர்ந்த இந்த ரெண்டு நாய்க்குட்டி தான் நாங்கள் எங்கள் குடோனில் வளர்த்திட்டு இருக்கோம் அதுவும் பின்னாடி வரும் காட்டுறேன் அவனுக்கும் இவனுக்கு கூட பிறந்தவனுக்கு தான்ங்களா எல்லா குட்டி நாய்க்குட்டி எல்லாமே தெருவிலேயே வளர்றானுங்க ஆ இவங்க தான் அந்த ரெண்டு பேர் அந்த நாய்க்குட்டிகளோட அண்ணன் தம்பி தான் இவங்க இவனுக்கு ரெண்டு பேரும் இந்த குட்டி பையனை படுற பாடு இருக்கே டவுசரையே விட்டால் கழட்டி விட்டுறாங்க அப்புறம் நக்கி வச்சிடுறானுங்க ஹெச்சி வைக்கிறாங்க அங்கே பாருங்கள் அவன் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் வாளாடிட்டே அவன் கூட விளையாடுது அவன் நடந்தானா பின்னாடியே நடக்கும் அவன் ஓடினானா அவன் கால்குள்ளேயே ஓடி நிறையா டைம் விழுந்துருக்கான் நாய் குறுக்க வந்து குறுக்க வந்து சரியான சேட்டக்காரங்க பாருங்க பாசக்காரனுங்க பாசக்கார நண்பா உனக்கு ரோஷாதிகண்டா அதை விட பாசாதிகண்டா பாருங்கள் கல்குள்ளே பூந்து போகிறான் பார்த்தீங்களா இதே வேலையை தான் பண்ணுவானுங்க இவங்களும் தான் எந்திரிச்சுக்கிறாங்க நம்ம விழுந்து எந்திரிக்க முடியுமா பாருங்கள் பின்னாடியே தாங்க இப்படி குதிச்சுட்டு குதிச்சுட்டு வருவோம் மான்குட்டி நினப்பு இருக்கு துள்ளி துள்ளி குதிச்சுட்டு வர்றாரு இவர் பேர் மில்க்கு அவர் பேர் டிகாஷன் இல்லைங்க அவர் பேர் பால் காஃபின்னு வச்சுக்கலாம் ஏன்னா பாதி வயிற்று பாதி ப்ரௌன் தானே இருக்குது இவர் பியூர் மில்க் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்